இயக்குனர், நடிகர், கதாசிரியர் அப்படின்னு பல்வேறு முகங்களை தமிழ் சினிமாவில் தனக்குன்னு தன்னுடைய திறமை மூலமாக உருவாக்கிக்கிட்டவர் தான் பாக்யராஜ் அவர்கள். இவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, சரண்யா சாந்தனுன்னு. சாந்தன் அவர்கள் இப்போ தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு, அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரண்யா அவர்களை தமிழில் 2006 பாரிஜாதம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினார் பாக்யராஜ். இதுவே ஒரு விவகாரமான கதைன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்கும்போது சரண்யா அவர்கள் ஒரு ஆஸ்திரேலிய இந்தியனை லவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காதலானது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கு. காதல் தோல்வியால் 3 சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறாங்க சரண்யா அவர்கள். அதை தங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருந்த உறவினர்கள் 3 காப்பாற்றியாச்சு. தன்னுடைய மகளின் கதையவே படமாக உருவாக்கி பாரிஜாதம் அப்படின்ற தலைப்பில் எடுத்துட்டாரு பாக்யராஜ் அவர்கள். அதற்கப்புறமாக இவங்க தனக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகளை தவிர்த்து வந்திருக்கிறாங்க. காதல் தோல்வியால் ரொம்ப விரக்தியில் இருந்திருக்கிறாங்க சரண்யா அவர்கள். இப்போ ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. 35 வயதை தாண்டிய சரண்யா அவர்கள் இன்னுமே திருமணம் பண்ணிக்காமல் தனியாக தான் இருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரர் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட இவங்க இப்போ அதை பற்றி யோசிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அப்படின்னு தான் தோணுது. மலையாளத்தில் டிக் 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 அப்படின்னு மும்தாஜ் அவர்கள் கூடையும், ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு மோகன்லால் அவர்கள் கூடையும் நடிச்சிருக்கிறாங்க சரண்யா அவர்கள். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு மனநிலையோ விருப்பமோ இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. இவங்களுடைய மனநிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக ஆறுதல் தெரிவிச்சுக்கலாம்.